உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்று நாள்தோறும் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் பக்தியில் நனைய செய்யக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியினுடைய சிறப்புக்கு சிகர்ப்பு சேர்க்கும் நிகழ்வான காஞ்சிமகான் தொடரில் எங்கள் குழுவோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய 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 எத்தனை பேர் கடிதம், எத்தனை பேர் இமெயில், எத்தனை பேர் வாட்ஸ்அப் மெசேஜ், எத்தனை பேர் குறுஞ்செய்தி, அத்தனை பேருக்கும் கோடி நமஸ்காரங்கள். செல்லுமிடமெல்லாம் பெரியவருடைய பெருமையை சொல்கின்றீர்கள். நிறைய பேர் இரவில் போய் ஸ்ரீ சங்கரா யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட் எல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தீபம் ஏற்றுறது பெருசு இல்லை, அதை அணையாமல் பாதுகாக்கணும். அந்த மாதிரி பெரியவாங்கிற இந்த தொடரை பாதுகாக்கிறது பக்தகோடிகளாகிய நீங்கள் தான். இன்றைக்கி நம்ம ஒரு விசித்திரமான தலைப்பை சிந்திக்க போகிறோம். என்னது, எல்லாரும் கேட்குறா பெரியவாளை பற்றி புதுசு புதுசாக தினிசு தினிசாக வித்தியாசமாக சொல்கிறேல, அதுதான் எங்கள் சங்கராவினுடைய நோக்கம். அறியாத தெரியாத புரியாத விஷயங்களை புதிர்களை உடைத்து அப்படி ஒரு அட்சய பாத்திரம் போல தர்றதில் தான் மகிழ்ச்சி. படிக்கின்றோம், பயணப்படுகின்றோம், பலரை பார்க்கின்றோம், குறிப்பிடுத்து உங்களுக்கு பதிவு செய்கின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் காஞ்சி மகான் மாதிரி ஒரு எளிமையானவர் கிடையாது. பாத யாத்திரை நூற்றாண்டு வாழ்ந்த தவ புருஷர். சாப்பாடு ஒரு கவளம் பொறி எய்தாப்பில் உள்ள கப்பில் இருக்க தயிரில் போடுவார், எவ்வளோ விழுகிறதோ அதான் அண்ணன். ஒரு 40 வருஷம் அப்படி தான் சார். டபசு 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 பூசலார் மாதிரி உள்ளத்திலேயே காமாட்சிக்கு கோயில் கட்டியவர். ஒவ்வொரு இல்லத்திலும் இன்றைக்கு அவருக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு. எளிமை, பணம் படைத்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சிறியவன் வரியன் என்கின்ற பாகுபாடே கிடையாது. எல்லாரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல், அதுதான் ஒரு மடாதிபதியினுடைய கொள்கை. உண்பதற்கு ஓடு, உறங்குவதற்கு ஒரு கயிற்றுக்கட்டில், இருப்பதற்கு தனிமை, ஒற்றை கதராடை. கடைசி வரைக்கும் மகா பெரிய சுவாமிகள் இந்த கையில் நெஞ்ச கதரை அதை அவருக்காக பிரத்யேகமாக தயார்பட்டு நினைச்சு அது அதையெல்லாம் படிக்க படிக்க தெய்வத்தின் குரலையோ ரா கணபதியையோ மற்ற நூல்களையோ வாசிக்கின்ற போது தான் பெரியவருடைய மேன்மையும் அருமையும் நமக்கு தெரியும். தோழர்கள், அப்பேற்பட்ட மகானுக்கு ஒரு 70 ஆண்டுகள் நிறைந்த போது, இப்போ பொதுவாக நமக்கெல்லாம் சஷ்டிப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் பண்ண மாதிரி ஒரு 70வது ஆண்டு நிறைவை ஒட்டி சில சான்றோர்கள்லாம் கூடி சில அரசியல் பிரமுகர்கள் பங்கு பெற்று ஒரு சிறிய விழா நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு சுவையான சம்பவம் நடந்திருக்கு. எல்லாரும் சொன்னாங்களாம், கதராடை அணிந்தவர், ரொம்ப எளிமையானவர், இவரை மாதிரி ஒரு மகான் இல்லை. எல்லாம் சிரிச்சுட்டே பெரியவா சொன்னாராம், நீங்கள்லாம் காமராஜரை பார்க்கறது இல்லையோ, படிக்கிறது இல்லையோ, கேட்கறது இல்லையோ அப்படின்னாராம். காமராஜர் அரசியல்வாதி, ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், காமராஜர் முன்னாடி ஒருத்தன் எளிமை குறித்து இனிமை குறித்து பேசும்போது அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வைந்தாராம் குடியாத்தம்ங்கிற இடத்துல. எளிமை, ஒழுக்கம், நேர்மை, அறம்னா போய் காஞ்சி மடத்தில் பாருன்னாராம். மகா பெரியவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, காமராஜ் எவ்வளோ சத்தியவான் தெரியுமா, அவர் செத்து போனதுக்கப்புறம் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துட்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துட்டது, அவர் உடலை நெருப்பு எடுத்துட்டது, ஆனால் அவர் பேரை வரலாறு எடுத்துட்டது. யாரு இன்றைக்கு தமிழறிவு மணியன் போன்றவர்கள் ஊர்தோறும் பேசுகின்றார்களே, அந்த காமராஜரை பல ஆண்டுகளுக்கு முன்பே மகா பெரிய சுவாமிகள் சொன்ன செய்தி இது. காமராஜர் இருந்து எத்தனை ஆண்டுகள், ஆனால் காமராஜர் நினைவில் கூர்ந்து மகா பெரிய சுவாமிகள் சொல்லியிருக்காரு. எளிமை, வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கே வாழும் மனிதனுக்கு உணவிட வேண்டும்னு சொல்கிறது பெருசில்ல, குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சா பார் முதலமைச்சராக வந்தோன்னே, அதுதான் காமராஜருடைய சிறப்பு. தான் முதலமைச்சராக இருந்தபோது 10 மெடிக்கல் சீட்டு கொடுங்கங்கும்போது சீஃப் செக்ரட்டரி அப்ளிகேஷன் கொண்டு வர சொல்லி கையெழுத்து பகுதியில் பார்த்துட்டு யார் கைநாட்டு வச்சுருக்காளோ அந்த குழந்தைகளுக்கு சீட்டு கொடுங்கோ, இவ்வா எம்பிபிஎஸ் வந்தால் தான் குடும்பம் நன்னா இருக்கும்னு சொன்னாரே அந்த காமராஜருடைய எளிமை. இது எல்லாத்தையும் விடுங்க, குடிக்கிறது அவள் அம்மாவுக்கு குழாயில் தண்ணி போட்டு கொடுத்தா கார்பரேஷன் குழாய் வீட்டுக்குள்ளே வந்தால் முதலமைச்சர் துஷ்பிரயோகம் செய்வான்னு சொல்லுவான்னு சொல்லி உடனடியாக மாலைக்குள்ளே கார்பரேஷனை கூப்பிட்டு குழாயை கலட்ட சொன்னாரே அந்த காமராஜர் மாதிரி ஒருத்தர் முடியுமான்னு மணிக்கணும் எல்லாரும் மிரண்டு போனாங்களாம். மடத்துக்குள்ள காவியை உடித்து கொண்டு கமண்டலம் ஏந்தி கனகதாரா தோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மடத்திலிருந்து கதராடை அணிந்த காமராஜரை பற்றி இப்படி சொல்கின்றாரே என்று வியந்தார். அவர் பெரிய என்சைக்ளோபீடியா, பெரிய சிசிடிவி, உடம்பு ஃபுல்லாக அவருக்கு இருந்திருக்கு, ஞானமாக இருக்கும். அப்படி நேசித்து பெரியவர் மனசு ஆட்கொண்ட 2 அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க.
ஒருத்தர் காமராஜர், இன்னொருத்தர் எம்ஜி ராமச்சந்திரன். அவருடைய அன்னதான சிறப்பு அடிக்கடி சொல்லுவாரா, யாராவது எம்ஜிஆரை சாப்பிட கூப்பிட்டா கடைசி பந்தியில் உட்காடுறேன் பாரா. ஒரு நாள் ஏன்னு வாரியார் சாமி கேட்டாருங்களா, அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரா, மொத பந்தியிலேயே நான் உட்காந்துட்டேன்னா எனக்கே எல்லா ஐட்டமும் வச்சிருவேன், கடைசி பந்திக்கு வரக்கூடிய என்னுடைய பக்தனுக்கோ தொண்டனுக்கோ இருக்காது, நான் கடைசி பந்தியில் வந்தேன்னா 10 பந்தி நடந்திருக்கும், கூப்பிட்டு கேட்பேன் என்னென்ன வந்ததுன்னு, நீங்கள் பயந்து எல்லா பந்திக்கும் எல்லாம் வைப்பேன், சாப்பாட்டு கஷ்டப்பட்ட இந்த ராமச்சந்திரன் பிறருடைய கஷ்டமும் தெரிஞ்சதுன்னு வாரியார் சாமிகிட்ட சொன்னாராம். அதை வாரியார் சாமி நம்முடைய மகான் பெரியவர்கிட்ட சொன்னாராம். இதையெல்லாம் நினைவு கூர்ந்து பெரியவர் சொன்னாராம், எளிமை அப்படின்னா காமராஜர் மாதிரி இருக்கணும், பிறருக்கு உதவுறது உணவு தர்றது அப்படின்னா உண்மையாக போலித்தனம் இல்லாமல் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், இப்படியெல்லாம் தேசாபிமான தலைவர்கள் இருந்தால் இந்த மண்ணு சேமமாக இருக்கும், நன்னாக இருக்கும், எல்லாரும் சுபிட்சமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரா. அப்போ நம்ம அவர் ஒன்றும் வரிய வரலாற்று தொடரை எடுத்து படிக்கலை, இந்த அரசியல்வாதிகளை பின்தொடர்ந்து ஆள் வச்சு பார்க்கலை, ஆனால் தன்னுடைய ஞானத்தால் உண்மை மனிதர்களை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய பெரியவர் தான் எளிமையின் இலக்கணம், இனிமையின் பிறப்பிடம், அன்பினால் விளைந்த குழைவு, அறிவினால் ஏற்பட்ட அடக்கம், இனிமையோடு இணைந்த எளிமை. இசிக்கொல்ட்டு மகா பெரியவர். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.